தமிழ் உறவுகள் ஆத்திரப்பிருக்கும் வணக்கம். வாங்க வாங்க வாங்க, ஒரு நகைச்சுவையான செய்தி. மான் கறி சாப்பிட்ட வைகோ, இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி வைகோ அவர்கள் மேடையில் பேசியிருக்காரு. ஈழத்துக்கு நான் போகும்போது அங்கே வந்து எனக்கு வந்து மான் கறி வந்து பரிமாறி இருந்தாங்க. இரவு ஒரு கிராமத்தில இருந்து ஒரு மானை அடிச்சு கொண்டு வந்து மான் கறி வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. ராத்திரியும் சாப்பிட்டோம், காலையிலையும் புட்டு வச்சு அந்த மான் கறியை சாப்பிட்டோம். மான் கறி பரிமாறினாங்களா? சரிங்க, வைகோ எந்த கறி சாப்பிட்டா நமக்கு என்ன, இதெல்லாம் ஒரு பேசும் பொருளா, இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். அவர் எந்த கறி சாப்பிட்டாலும் நமக்கு சிக்கனும் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒரு கேள்வி நம்ம எழுப்ப விரும்புகிறோம். அதாவது, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஈழம் பயணம் குறித்து தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்ததை குறித்து அண்ணன் பேசும்போது, நான் ஆமக்கறி சாப்பிட்ருந்தேன், எனக்கு ஆமக்கறி வந்து பரிமாறியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன் சொல்லும்போது, பாருங்க சீமான் எப்படியெல்லாம் பொய் சொல்கிறாரு பாருங்க, எங்க அங்கே போர் நடந்துட்டு இருக்குங்க, அந்த நேரத்தில் யாராச்சும் ஆமக்கறி பரிமாறுவாங்களா? சீமான் வந்து பிரபாகரனை சந்திக்கவே இல்லைங்க, அவர் வந்து பொய் பொய்யா சொல்றாருங்க. தம்பிங்க, யாரும் நம்பாதீங்க, சீமான நம்பாதீங்க, சீமான நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு திராவிடம் பேசக்கூடிய நிறைய ஊடகவியலர்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் மேல அதிகமான விமர்சனத்தை வச்சாங்க. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆமக்கறி சீமான், AK-74 சீமான், இதை தாண்டி நாம் தமிழ் கட்சி மேல அண்ணன் சீமான் அவர்கள் மேல கருத்தியெல்லாம் இவர்கள் எந்த ஒரு விமர்சனமும் வைக்க முடியல. ஆமக்கறி ஆமக்கறி இதே பிடிச்சிட்டு தான் இந்த திராவிடர்கள் வந்து தொங்கிட்டு இருப்பாங்க. தற்போது நம்ம வைகோ வந்து, நான் ஈழம் போகும்போது மான் கறி சாப்பிட்டேன்னு வைகோ சொல்லியிருக்காருல, போர் நடந்துட்டு இருக்கும்போது யாராச்சும் மான் கறி பரிமாறுவாங்களா? வைகோ பொய் சொல்றாருங்க, வைகோ சொல்றது யாரும் நம்பாதீங்க, வைகோ கதை கதையா விடுறாருங்க, எந்த திராவிட ஊடகவியாளர்களும் வைகோ பேசுறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வாய் திறந்து பேசுறாங்களான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, வைகோ அவர்கள் பேசுனா அது வரலாற்று உண்மை, ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனா அது பொய், அவர் வந்து தம்பிகளை ஏமாத்துறாரு, சீமான நம்பாதீங்க, ஆமகரி சீமான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்கிறார்கள். அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா, தமிழ் தேசியவாதிகளை அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இவருடைய முதன்மையான நோக்கமா இருக்கு. அண்ணன் அங்க என்ன நடந்ததோ அதை அவர் வந்து எடுத்து பேசுறாரு. என்னமோ பக்கத்திலே இருந்து இவர்கள் பார்த்தது போல அண்ணன் சீமான் அவர்கள் இவர்கள் விமர்சனம் செய்தார்கள். தற்போது வைகோ மான்கறி சாப்பிட்டு பேசினார்ல, யாருமே ஆனா வாய் திறந்தே பேச மாட்டாங்க பாத்தீங்களா. இதுதாங்க திருட்டு திராவிடம்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். இது குறித்து சமூக வலைதளத்துல ஒரு சில உறவுகள் தங்களது கண்டனங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ் ஊடகம் என்ற ஒரு சகோதரர் வந்து, தான் அங்கு சென்ற போது ஆமக்கறி கொடுத்தார்கள் என்று சீமான் கூறியதை பல ஆண்டுகளாக கலாய்த்து வருபவர்கள், தான் அங்கு காட்டில் ஓடிய போது மான்கறி கொடுத்தார்கள் என்று வைகோ இப்போது கூறியதை கேட்டு மூடிக்கொண்டிருப்பது ஏன், தெரிந்தவர்கள் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து இன்னொரு நண்பர் வந்து, யோ சோத்து முட்டை வைகோ, மான்கறி திங்கத்தான் ஈழத்துக்கு போனியா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது இவர்களுக்கு என்னன்னா, வைகோ அப்புறம் கருணாநிதி அப்புறம் இந்த திராவிடர்கள் பேசுறதெல்லாம் அவங்க வந்து வரலாற்று உண்மையா எடுத்துப்பாங்க, இதே தமிழ் தேசியவாதிகள் சொல்றது அது ஒருபோதும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை ஒரு கேலி பொருளா மாத்தி தமிழர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், தமிழர்கள் நம்ப கூடாது உண்மையை சொல்லக்கூடிய தமிழன என்ற அடிப்படையில தான் இவர்கள் வந்து இப்படி எல்லாம் செய்து வருகிறார்கள். இந்த அரசியலை வந்து என் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் குறிப்பா இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.